அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம திடல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்ட் பாட்டனி ஒரு பப்ளிக் எக்ஸாம் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட நமக்கு 2 நாள் தான் ஸ்டடி டைமிங் இருக்கு. இன்னைக்கு மதியம் பிளஸ் வந்து இன்னும் 2 நாள் சரிங்களா. இந்த 2 நாள்ல எப்படி படிக்கலாம், எந்தெந்த டாபிக்ஸ் வந்து படிக்கலாம், எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்ப்போம். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா இது வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சேன். சார் வந்து குரூப்ல ஒருத்தர் வந்து அனுப்பிச்சிருந்தாரு, நான பிரகாசம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிடிஎஃப் டைப் பண்ணியே இருந்துச்சு சரிங்களா. நம்ம வந்து எழுதி சொல்றதை விட டைப் பண்ணி இருக்கிறது ரொம்பவே உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷேர் பண்றேன். பிடிஎஃபும் ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்றதை கேட்டுட்டு நீங்க வந்து பாருங்க சரிங்களா. எந்த மாதிரியான டாபிக்ஸ் வந்து படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கறத சொல்றேன். அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஆஃப்டர்நூன் வந்து கொடுத்துருக்காங்க, 2 to 4 PM. இதுல பாத்தீங்கன்னா 5 to 7, 8:30 to 10:30, 11 to 1, 2 to 4, 5 to 7, அதுக்கடுத்து 8 to 10 டைமிங் கொடுத்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த டைமிங் வந்து பெஸ்ட்டா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஷெட்யூல் மாத்தீங்க. ஒரு சில பேர் 4 மணிக்கு எழுந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருப்பீங்க சரிங்களா. ஒரு சில பேர் 6 மணிக்கு, நைட் வந்து 11 மணி வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த டைமிங்கை நீங்க வந்து சேஞ்ச் பண்ணீங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 1ஆம் பாடம் சரிங்களா, 2, 3 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம லெசன் வைஸாவே கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டோம், அது எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு. நான் பிளேலிஸ்டோட லிங்க்கும் தரேன், பிளஸ் வந்து வீடியோஸோட லிங்க்கு தரேன். அடுத்தடுத்த வீடியோல முக்கியமான கொஸ்டின்ஸ் எது எது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணுவோம் சரிங்களா. சுவாலஜிக்கு அப்லோட் பண்ண மாதிரி அப்லோட் பண்ணுவோம், அதனால அது எல்லாமே பாருங்க. புத்தக வினாக்கள் சரிங்களா, 24 to 45 வினாக்கள் ஃபர்ஸ்ட் லெசன்ஸ்ல இருக்கக்கூடிய சரிங்களா. ஏன்னா 23 வரைக்கும் நமக்கு 1 மார்க்ஸ், அதுக்கப்புறம் தான் 2 மார்க், 3 மார்க். அதுக்கடுத்து 5 to 7 பாத்தீங்கன்னா 1ஆம் பாடத்துல 5 மதிப்பெண் புத்தக வினாக்கள், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 46 to 66 வரை வினாக்கள் சரிங்களா. அதுல பாத்தீங்கன்னா சூழின் அமைப்பு, சூழின் வகை, கருவுந்திசோட வகை, கருவுரா இனப்பெருக்கம்னா என்ன, நுண்வித்து உருவாக்கம்னா என்ன, முதிர்ந்த மகந்த பையோட அமைப்பு, பல்கரு நிலைனா என்ன, ஒரு விதிலை இரு விதிலையோட வேறுபாடு, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் லெசன் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கடுத்து 8 to 10 பாத்தீங்கன்னா 1ஆம் பாடம் ஒரு மதிப்பெண் வினாக்கள் சரிங்களா. அதுக்கடுத்து 1 மதிப்பெண் புத்தக வினாக்கள், அதுக்கடுத்து நீட் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்கல்ல அந்த கொஸ்டின் சரிங்களா. அதுக்கடுத்து பாடம் சார்ந்த வினாக்கள், சூழ், மகரந்த பை, கருப்பை, இதெல்லாமே சரிங்களா. இது எல்லாமே 1 மார்க்ஸ் பத்தி, ரிவிஷன் பத்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 20ஆம் தேதி சரிங்களா, அடுத்த நாள் 2 மற்றும் 3 பாடங்கள் சரிங்களா. 2, 3 கொஞ்சம் நமக்கு சிம்பிளா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் லெசன் படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 11 மார்க்ஸ் கன்ஃபார்ம் சரிங்களா. ஈச் அண்ட் எவ்ரி லெசன்ஸ்லேருந்து 10 மார்க்ஸ் வந்து எனது கன்ஃபார்மு. ஏன்னா நமக்கு 10 லெசன்ஸில் இருக்குது, 10 லெசன்லேருந்து 11 மார்க் கேட்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 110 மார்க்ஸ்க்கு வந்து நமக்கு என்ன இருக்கும், கொஸ்டின்ஸ் இருக்கும், எய்தர் சாய்ஸ் இதெல்லாமே சேர்த்து சரிங்களா. அதனால் ஒவ்வொரு லெசன்லையுமே நமக்கு மினிமம் 10 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக உண்டு. ஃபர்ஸ்ட் லெசனை படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 மார்க்ஸ் கன்ஃபார்ம்னு அர்த்தம். அதேபோல் எல்லா லெசனுக்கும் 10 மார்க்ஸ் கன்ஃபார்ம். செகண்ட் அண்ட் தேர்டில் பார்த்தீங்க அப்படின்னா புத்தக வினாக்கள் 23, 32 வினாக்கள். அதே போல 3ஆம் படத்துல 28 to 31, 38, அதுக்கடுத்து 49 வினாக்கள் கொடுத்துருக்காங்க. 2 in 3ஆம் படம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 மதிப்பெண் புத்தக வினாக்கள், அந்த நீட்டு நம்ம புக்கில் லாஸ்டாக கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரியான வினாக்ஸ் எல்லாமே பார்க்க சொல்கிறாங்க. குறிப்பாக இருபண்பு கலப்பு, அந்தி மந்தாரை, கோதுமையோட இருக்கிறது, குறுக்கேற்றம், ஓங்குதன்மை, அதுக்கடுத்து ஓங்குதன்மை மறைத்தல், புகையிலை, பப்பாளி, மக்காச்சோளம் சரிங்களா. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறங்க படிச்சுருங்க. அதுக்கடுத்து 5 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 29 to 37 வரைக்கும் இருக்கக்கூடியது. 3ஆம் படத்தில் 32 to 38 கொஸ்டின், அதுக்கடுத்து 45 to 51 கொஸ்டின் சரிங்களா. மெண்டலியோட இருபண்பு கலப்பு, ஓங்குதன்மை மறைத்தல், அந்தி மந்தாரை, பாரம்பரிய குறுக்கேற்ற முறை, மரபணுவோட வரைபடம், அதோட பயன்கள், குரோமோசோம் பிறட்சி, பிணைப்புகளின் வகை, டிஎன்ஏ இரட்டிப்பாதல், ஆர்என்ஏ திருத்தம் சரிங்களா. நம்ம அந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டினே தான் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 4, 5 சரிங்களா படங்களின் 2, 3 மதிப்பெண்கள் வினாக்கள். முக்கியமாக 5ஆம் படம் படிச்சுட்டு எப்படி ஃபர்ஸ்ட் லெசன்ஸ் வந்து ஈஸியோ அதே மாதிரி 5 ரொம்ப ரொம்ப ஈஸி சரிங்களா. அதனால் இந்த 2 லெசன் படித்தாலும் நமக்கு 20 மார்க் வந்து என்ன பண்ணிடுவோம், ஸ்கோர் ஆகிடும் சரிங்களா. அதுக்கடுத்து 2, 3 மதிப்பெண் புத்தக வினாக்கள் இதெல்லாமே படிக்க சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 17 to 25, அதுக்கடுத்து 11 to 15. அதே போல 4, 5 படங்கள்ல பார்த்தீங்கன்னா 1 மதிப்பெண் வினாக்கள் இதெல்லாமே இப்படி சொல்றாங்க. அதுக்கடுத்து 4, 5 படங்கள்ல 5 மதிப்பெண் வினாக்கள், 23 to 31 வரை சரிங்களா. அதே போல 5ஆம் படம் 16 to 20 வினாக்கள் கொடுத்துருக்காங்க. மறுக்குட்டணிவு, டிஎன்ஏ தொழில்நுட்பம், தாங்கி கடத்தியோட அந்த பண்பு, பிஹெச்பி, பொன்னிற அரிசினா என்ன, பிஎல்ஏ என்ன, தாவர திசுவளப்பு தொழில்நுட்பங்கள், அதோட பயன்கள் இதெல்லாமே கேட்குறாங்க. அதுக்கடுத்து 6, 7, 8 படங்களில் பார்த்தீங்கன்னா 2, 3 புத்தக வினாக்கள், 22 to 56 வரைக்கும் இருக்கிறது.
அதே போல் பதினஞ்சுலேருந்து 20, அதுக்கடுத்து 16லேருந்து 20, சரிங்களா? இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுருங்க. அதுக்கடுத்து 6, 7, 8 பாடங்களில் ஒரு மதிப்பெண் புத்தக வினாக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே, அதில் பாடம் சார்ந்த வினாக்கள், எதிர்மறை செயல்கள், விபி பேரின என்ன அரளியலை, இதெல்லாமே 1 மார்க்ஸில் கேட்பாங்க, சரிங்களா? என்ன வகையான தாவரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து 21ஆம் தேதி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 6, 7, 8 பாடங்களை 5 மார்க்ஸ் படிக்க சொல்கிறாங்க. 49லேருந்து 56 வரைக்கும் இருக்கக்கூடிய வினாக்கள், அதுக்கடுத்து 21லேருந்து 26, 21லேருந்து 26, அதாவது 6வது லெசன், 7வது லெசன், 8வது லெசன், 3 லெசன் பேஜ், சரிங்களா? அதே போல் பேஜ் நம்பர் 176லேருந்து 181, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தாவர வழிமுறை வளர்ச்சி, அதோட செயல்முறை முக்கியத்துவம், ஏன்னா அதுலேருந்து கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க, கேட்டுகிட்டே இருக்காங்க. இதே போல் வறண்ட நில தாவரம், நீர்வாழ் தாவரம், முதல் நில தாவரங்கள், அதோட உள்ளமைப்பியல் தகவமைப்பு, இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து 1, 2, 3, 4 5ஆம் பாடங்களில் புத்தகத்தை உட்புற வினாக்கள், ஏன் எப்படி வினாக்கள், சரிங்களா? அதாவது ஜெராக்ஸ் மெட்டீரியல், நோட்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் படிக்க சொல்கிறாங்க. அதே போல் 6, 7, 8, 9, 10 இன்டீரியர் கொஷினு. திருப்பி பார்த்தீங்கன்னா ரிவிஷனுக்கு டைம், சரிங்களா? ஆஃப்டர்நூனுக்கு மேலே காலாண்டு, அரையாண்டு, இந்த மாதிரியான கொஷின்ஸ், சரிங்களா? அதுக்கடுத்து 9, 10 பாடங்களில் 2, 3 மதிப்பெண் புத்தக வினாக்கள் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே போல் 9, 10 பாடங்களில் 5 மதிப்பெண் வினாக்கள், இதெல்லாமே நைட்டு மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் 1, 2, 1, 4 5ஆம் பாடம் வந்து ரிவிஷன் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இடைவெளி நேரங்களில் முதிர்ந்த மகரந்த பை, மகரந்தங்களோட சூழலின் அமைப்பு, கருப்பையின் அமைப்பு, பயிர், அரளி இலை, இதெல்லாமே படம் வரைஞ்சி பார்த்துக்க சொல்கிறாங்க. அதனால் அதெல்லாமே ட்ரா பண்ணி பார்த்துருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் எப்படிலாம் படிக்கலாம், எந்த லெசன்ஸ்லேருந்து எவ்வளோ மார்க்ஸ் வந்து கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். இதோட PDF வந்து நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. முக்கியமான கொஷின்ஸோட லிங்க்லாம் தரேன், பப்ளிக் எக்ஸாம் கொஷினோட லிங்க் இதெல்லாமே தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.